வித்தகன் யார் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த ஆக்கமும் கேடும் அறிந்தவன் தான் வித்தகன். ஆகவே இதெல்லாம் புரிந்து ஒருத்த ஆன்மாவை பற்றி தெரிந்து எல்லாம் என்னையே செய்யறான் வல்லவன் தான். இப்போ திருமலை சேவன் சொல்லுவான், இது கேட்குற அவனுக்கு அறிவு, இதை பற்றி உனக்கு என்ன தெரியும், இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னென்ன. ஒரு குழந்தைய பார்க்கும்போது சொல்லுவான், ஒரு குழந்தை என்ன செய்யும், ஒரே வகுப்பு மூணு நாலு வருஷம் இருப்பான், பாத்தியாரை பற்றி வெளியப்படுத்தி தள்ளனாரா அந்த அளவுக்கு பக்குவம். மூணு ஒரே ஒன்றாம் வகுப்பு மூணு வருஷம் படிப்பான், ரெண்டாம் வகுப்பு அஞ்சு வருஷம் படிப்பான். ஆகவே அவன் இப்போ ஒரு பத்தாம் வகுப்பு படி கொடுத்தாலும் 60 வருஷம் ஆகிடும். இந்த மாதிரி குழந்தை அறிவுள்ள குழந்தை எப்படி இருந்துச்சுமா, ஞானிகளுக்கு தெரியும். வித்தகன் அவன் அவன் தான் சிறந்த வித்தகன். இவன் மலைச்சிக்கல் உள்ள காத்தி பிறந்திருக்கிறான். தாய்க்கு தொடர்ந்து மலைச்சிக்கல் ஏற்பட்டு ரத்தம் கெட்டுவிட்டது. ரத்தம் கெட்ட காரணத்தினாலே கருத்து தெரிவித்து குழந்தை இவன் மந்த போத்தியாக தான் இருப்பான். உட்கார்ந்த இடத்துல அப்படியே தூங்குவான், 24 மணி நேரம் தூங்குவான். அவன் மட்டும் 26 மணி நேரம் தூங்குவான், நாலு ஒன்றுக்கு ரெண்டு மணி நேரம் அதிகமாக எடுத்துக்குவான். அவள் தூங்கினாலும் தூக்கம் போவாது, தூங்கிட்டே இருப்பான். என்னையா அவ்வளோ பெரிய தூக்கணும், அந்த அளவுக்கு உழைச்சிருக்கான் உழைப்பில். அந்த அளவுக்கு அவன் மந்த புத்தி இருக்கும், சோம்பல் இருப்பான். மாதாபுதிரம் மலை மிகில் மந்தனாம், அறிவும் வேலை செய்யாது, அவன் சோம்பேறுப்பாளாக இருப்பான். இது தாய்க்கு தொடர்ந்து ரத்தம் மலைச்சிக்கல் ஏற்பட்டு ரத்தம் கட்டத்தின் காரணமாக அந்த குழந்தை கரு தெரிவித்திருக்கு. அந்த குழந்தைக்கு மந்த புத்தி என்பது வித்தகன் தான் நெறிவான்னா மற்றவனுக்கு அறிய முடியாது. வித்தகர்கள்லால் அறி அவனுக்கு தெரியும், ஞானிகள் ஞானிகள் தெரியும்னா. ஆகவே மலைச்சிக்கல் அதிகமாக இருந்த காரணத்தினால் ரத்தம் கெட்டு மந்த புத்தி வந்தது. இன்னொரு அறிவன் தெரிஞ்சுக்குவான், ஞானிகள் தான் தெரியும். கல்வி கட்டவன் உடம்பை பற்றி அறிந்தவன் உயிரை பற்றி அறிந்தவன் இதை சொல்லுவான். மாதாவுதரும் மலைமிகள் மந்தனாம், மாதா உதிரம் ஜலமிகில் மூங்க என்ன. ஏயா மூங்க ஊமை பிள்ளை, ஏயா இந்த பிள்ளைக்கு ஊமை என்ன. இவனுக்கு தெரியும் வித்தகன், யாருக்கு தெரியும், சதுர்பாடு உடையவன். நத்தம்போல் கேடு முழதாகும் சாக்காடு வித்தகருக்குள்ளால் இந்த அறிவு உடம்பை உயிரை பற்றி அறிந்தவன் தெரியும் வித்தகன். அவன் தான் வித்தன், சதுர்பாடு உடையவன். ஏன் இந்த பிள்ளை ஊமையாக பிடிச்சிருந்தான், சரியானபடி பெண்கள் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, சில பேர் தண்ணி குடிக்கிறதே இல்லை. தண்ணி நிறைய குடிக்கணும், அது சுத்தமான தண்ணியாக நிறையா குடிக்கணும். ரத்தம் நல்ல தண்ணீர் குடித்தா தான் சிறுநீர் பிரியும் என்று சொன்னால் அது கட்டிக்கும். கட்டிக்கிட்டு என்ன ஆகும், அந்த பிள்ளைக்கு மாதவுதிரம் மலைமிகள் மந்தனம், மாதரமும் ஜலமிகள் மூங்க என்ன. ஊமை பிள்ளை பிறகுறதுக்கு காரணம்னா தாய்க்கு சரியானப்பட்டு நீர் புரியாத காலத்தே கருத்தரிக்க குழந்தைக்கு ஊமை குழந்தை குழக்கும். தாய்க்கு மலைச்சிக்கல் ஏற்பட்டு ரத்தம் கட்டுவிட்டால் மந்த புத்தி உள்ள பிறக்கணும். யார் கோயிலுக்காக போக முடியும், சொல்லி கொடுக்கணும், தாயே நீ வந்து மலைச்சிக்கலாம் பார்த்துக்கம்மா, மலைச்சி கொடுக்காமல் உடனே பழங்கள் தண்ணி கொடுத்து உடம்பை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரியா நிறைய தண்ணி குடி, அப்போ தான் சிறுநீர் பிரியும், இல்லைன்னா உடனே ஊமை பிள்ளை பிறக்குமா. சரியா ரெண்டு கிட்ட தான், மாதாவுதிரம் மலைமையில் மந்தனா, மாதாவுதிரம் ஜலமையில் மூங்கையா. மாதாவுதிரம் ரெண்டு வக்கீல் கண்ணில்லை, ஏன் அந்த பிள்ளை கூடுன்னா ரெண்டும் கெட்டு போச்சுறேன். மலைச்சிக்கல் எப்படி ரத்தம் கட்டுச்சு, சரியான அப்படி சிநீர் பிரியாமல் உடம்புல தங்கிக்குச்சு, ரெண்டு இருந்தாக்க என்ன ஆகுனா குருட்டு பிள்ளை பிறக்கும். குருட்டு பிள்ளை பிறக்கும் போது தெரிஞ்சுக்குவான் சதுர்பாடு உடையவன்ல, உடம்பை பற்றி இருந்தவன் உயிரை பற்றி இருந்தவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.